வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பிரபு தேவா தமன்னா காம்பினேஷனில் ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்க தேவி 2. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜில் ஜங் ஜக்குன்னு ஆடிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த தேவி 2 படமும். என்னடா என்ஜிகே சரியில்லை, காட்ஜிலா சரியில்லைன்ட்டு வந்த எந்த படமுமே சரியில்லை. இந்த மாதிரி சில பல நெகட்டிவ் ரிவ்யூகள்லாம் கேட்டுட்டு நம்ம பாக்கெட்டில் இருக்க படம் ஒரு நல்ல படத்துக்கு போய் சேரணும், நாங்களாம் ஒன்றும் மற்றவங்க மாதிரி முட்டாளெலாம் கிடையாது, தெளிவாக பிளான் பண்ணி நல்ல படத்துக்கு தான் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சில பேர் இந்த தேவி 2 படத்தை பார்த்தாங்க. படத்தை பாதி பார்த்துட்டு இருக்கும்போதே தலையில் கையை வச்சுக்கிட்டாங்க, எப்படா இந்த கன்றாவி முடியும்ட்டு. டைரக்டர் ஏஎல் விஜய் மட்டும் எப்படி இப்படி தொடர்ந்து மொக்க படங்களாக எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காரு. அவரும் எவ்வளோ மொக்கைய படம் எடுத்தாலும் அதுக்கப்புறமும் அவருக்கு படம் எடுக்கிற சான்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது தான் கோவம் கோவமாக வருது. இதே டைரக்டர் தான் ஒரு காலத்தில் மதராசப்பட்டினம் எடுத்தார். இந்த படத்தில் நிறைய காப்பி கேட் விஷயம் இருந்தாலும் நல்ல ஒரு தரமான படமாக இருந்தது. கேவலம் காசுக்காக அடிப்பணிஞ்சு எல்லார்கிட்டையும் அட்வான்ஸ் வாங்கிட்டு வர போல உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன்ட்டு அவர் சமீபத்தில் எடுத்த எந்த படத்துக்கும் ஒரு நல்ல கதையும் நல்ல ஸ்க்ரீன் பிளேவும் உட்காந்து எழுதுறதே கிடையாது. மனசில் சும்மா ஒரு லைனை வச்சுக்கிட்டு அப்படியே ஷூட்டிங் போயிருது. அது தெரியாதனமா எப்படினா கிளிக் ஆனால் சரி ஏதோ ஒன்று எடுத்து சுற்றி கொடுப்போம், ஆடியன்ஸு பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன, நம்ம பாக்கெட்டுக்கு காசு வந்து சேர்ந்தாச்சு கன்றாவியாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. தேவி 1 படத்துடைய ஹைலைட் என்ன, அந்த படம் ஏன் ஓடுச்சு அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தில் வர ரெண்டு பேயாம் பேய் வந்து இந்த படத்தில் பிரபு தேவாவுக்கு பிடிக்குது, அதுலேருந்து தமன்னா அவரை எப்படி காப்பாற்றுறாங்கன்றதான் இந்த படத்துடைய கதை. பேயே பெண்களுக்கு பிடிச்சாதான் அது அழகாக இருக்கும், ஆண்களுக்கு பிடிச்சா எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்ட்டு இந்த படத்தை போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிரபு தேவா அண்ணின் மாதிரி ஒரே நேரத்தில் 3 கேரக்டராக மாறி மாறி பேசுவார் படம் ஃபுல்லாக. இதெல்லாம் பெரிய குடும்பங்க, இதெல்லாம் சொந்த காசில் நாங்களே ஆப்பு வாங்கி வச்சுக்கிட்டு சமம். இந்த படத்தில் காமெடி எங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு 2 சீனில் வருவார், அந்த 2 சீனில் மட்டும் பெரும்பான்மையான மக்கள் சிரிச்சாங்க. இதை தவிர்த்து காமெடின்னு சொல்கிறதுக்கு ஒரு இழவும் இந்த படத்தில் இல்லை. இந்த படம் நிச்சயமே ஒரு அட்டர் ஃப்ளாப் படம், இனிமேவாச்சும் இந்த மாதிரி கன்றாவி சீக்குவலாக எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏஎல் விஜயை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 1 வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை, 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க, நல்லா உட்காந்து ஆழமாக சிந்திச்சு சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணி 2 வருஷத்துக்காச்சும் ஒரு படத்தை கொடுங்க, அதுவே பொதுமக்களாக எங்களுக்கு நீங்கள் செய்யும் பெரும் தொண்டு. தேவி 2 படம் டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் கிடையாது, படத்துடைய போட்டோகிராஃபி என்னவோ டிவி சீரியல் குவாலிட்டிக்கு தான் இருக்கு. கழுத தேஞ்சி கட்டரும்பான கதை ஏஎல் விஜய்க்கு தான் சேரும், அவருக்கு மண்டையில் இருக்க மூளையெல்லாம் சுத்தமாக மழுங்கி போச்சு போல. அமலாபால் போனதுக்கப்புறம் ரொம்ப அவஸ்தப்படுறாரு, சினிமான்ற பேரில் என்னத்தையோ எடுத்து நம்மளை கொலையாக கொள்றாரு. ஏஎல் விஜயோட படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே நமக்கு மனசெல்லாம் பதை பதைக்குது, மனுஷன் என்னத்தை எடுத்து வச்சிருப்பாருன்ட்டு பயமாகவே இருக்கு. எங்களை மாதிரி தொடர்ந்து சினிமா பார்க்குறவங்கள ரொம்ப அச்சுறுத்துறாரு ஏஎல் விஜய். இதுக்கு நிச்சயமாக நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும், அவருடைய இம்சை தாங்கலைங்க. ஏஎல் விஜய் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மக்கள் சார்பாக விஷாலுக்கு கோரிக்கை வைக்கிறோம். தெய்வம் போல் வந்து எங்களை காப்பாற்றவும், எங்களால் முடியவில்லை, சத்தியமாக முடியவில்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா தமிழ்நாக்காக போனால் போட்டுன்ட்டு ஒரு 30 மார்க் கொடுக்கலாம், மிச்ச 70 மார்க் லாஸ் தான். இந்த படத்தில் பாட்டும் நல்லா இருக்காது, டான்ஸும் நல்லா இருக்காது, எதுவுமே நல்லா இருக்காது, எல்லாருக்கும் மேக்கப்பும் பவுடர் மட்டும்தான் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு அந்த பவுடர் மேக்கப்புக்காகவும் தமன்னாக்காகவும் ஒரு 50 ரூபா கொடுக்கலாம், மிச்சம் 150 ரூபீஸ் லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஓ அப்படியா, ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றியே, புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். அட அறிவு கிட்ட மூதேவி, டேய் கிளவா கொஞ்சம் டீ குடுறா. கொடு 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 கொடு